மனோஜ் கிரியேஷன்ஸ், அதாவது 70-80களில் ஒரு சாதனை படைத்த ஒரு நிறுவனம், அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு கதாநாயகனுக்கு என்னென்ன இலக்கணங்கள் இருக்கணும், என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருந்தது. அந்த இலக்கணத்தை உடைத்திருந்து நடிக்க தெரிந்த உணர்வுள்ள யார் வேணாலும் கதாநாயகனாக நடிக்கலாம் அப்படின்னு நிரூபித்த ஒரு இயக்குனர் எங்கள் இயக்குனர் இமயம் பாரதிராஜா. அதாவது ஒரு கதாபாத்திரம்தான் ஒரு ஹீரோவை உருவாக்குகிறது அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். அப்படி எத்தனையோ கதாநாயகர்களை எல்லாம் உருவாக்கிவிட்டு, கதாநாயகிகளை எல்லாம் உருவாக்கிவிட்டு, இன்று ஒரு முழு நிறையா படங்களில் நடிச்சிருக்கிறார் அவர். ஆனால் இன்று ஒரு முழு நீள கதாநாயகன் கதாபாத்திரத்தை, இந்த ஓம் அந்த பாடல்களும் ட்ரைலரும், அது அவரை பற்றி நம்ம வந்து புகழ்றது வந்து அது எப்படின்னு தெரியல. ஒரு இமயமலையை, இது இமயமலை அப்படின்னு சொல்கிறதுல என்ன நமக்கு அதுக்கு தகுதி இருக்குதா முதல்ல அப்படின்றது தான். ஆனால் அதுக்குள்ளே நிறையா, அதாவது அவர் ஒரு நல்ல ரசிகன், ஒரு நல்ல ரசிகனால்தான் ஒரு நல்ல திரைப்படங்களை கொடுக்க முடியும், நம்மை ரசிக்க வைக்க முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை நமக்கு. ஒரு நல்ல ரசிகன் ஒரு நீர்வீழ்ச்சியை ரசிப்பார், ஒரு பூக்களை ரசிப்பார், ஒரு ஓடையை ரசிப்பார், மலையை ரசிப்பார், அதை போல் பெண்களை, பெண்மையை ரசிப்பார், அணுவணுவாக ரசிப்பார். அந்த ரசனைகள் தான் அவர் படங்களில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ரசித்து ரசித்து ஒரு ஒரு வயதான ஒரு வயதான மனிதன் அந்த நடை, அந்த பேச்சு எல்லாவற்றிலும் அந்த முதுமையை அவர் கொண்டாந்து, அந்த ஒரு முதுமையான மனிதனுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வரும்போது, அது காதலா, பாசமா, அன்பா, எனக்கு தெரியல, அது பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏதோ ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே வந்த உடனே கம்பை தூக்கி போட்டு நடக்க ஆரம்பிக்கிறார்ல, அதுதான் காதலுக்கு உண்டான வலிமை. காதல்னு நான் சொல்லக்கூடாது, அது தெரியல, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பெண்ணின் மீது உண்டான ஈர்ப்புக்கு உண்டான மகிமை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, அன்புக்கு உண்டான மகிமை, ஏதோ ஒரு உறவுக்கு உண்டான மகிமை. தூக்கி போட்டு அவள் கையை பிடிச்சிட்டு நடக்கும்போது அந்த அந்த ஓல்டு மேனுக்கு ஓம்னு சொன்னால் நமக்கு என்ன ஒரு ஒரு சக்தி வருமோ, அந்த சக்தி வந்தோட நடிக்கிறத அவர் வந்து நடிச்சு காட்டினார். அவர் நடிச்சு காட்டுறதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம், எல்லாருக்கும் நடிச்சு காட்டு எப்படி வேலை வாங்குவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இந்த படத்தை நான் திரையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களோட சேர்ந்து. அது ரொம்ப வருஷமாக வந்து நம்மளை வந்து காக்க வச்சுக்கிட்டு இன்றைக்கி தான் வந்து கொடுக்க போகிறாரு. உங்களோடு சேர்ந்து இந்த படத்தை பார்த்து வெற்றி விழாவிலும் நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நண்பராக அவரை நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் வந்து நேற்று ஒரு இசை வெளியீடு இங்கே வந்திருந்தேன். அது வந்து உத்தரவு மகாராஜா, எங்களை பொறுத்த வரைக்கும் மகாராஜா பாரதிராஜா தான். அவர் பேர் தான் பாரதிராஜா, அவர் எங்களுக்கு மகாராஜா தான். நாங்கள் உட்காந்து 5 பேரை மேலே உட்காரப்பார், 10 பேர் கீழே உட்காரப்பார், திடீர்னு வெளியே எல்லாம் மேலே வாங்கணுவார், மேலே வந்து நிற்போம், எங்கே யார் உட்காரது எங்கும் தெரியாது. நாங்கள் இங்கே வரும்போதே எங்கள் மூளையே எங்கள் ஈகோவெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்துடுவோம். இங்கே வரும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் ரெடி ஆகிடும். அது நான் மட்டும் இல்லை, மூத்த இயக்குநராக இருக்க எஸ்ஏசியிலேருந்து, பாக்கியராஜிலேருந்து, விக்ரமிலேருந்து, எதுவும் நாங்கள் எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரினா அவரை பொறுத்த வரைக்கும் வானா வருவோம், உட்காருனா உட்காரும்,
திடீர்னு அவனை கூடு மேலன்னு வாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் நான் பட்டத்து ராணியா இருப்பேன், ஒரு நாள் தளபதியா இருப்பேன், ஒரு நாள் மந்திரியா இருப்பேன், ஒரு நாள் வாயில் காப்பறேன். அவரோட அதுதான் என்ன, இன்னைக்கு நாங்கள் மட்டும் இல்லை கீழே இருக்கிற எல்லாருமே வந்து திரைத்துறையில் வருவதற்கு அவர் வந்து ஒரு வழி. அவர் அதனால் வந்து நாங்கள்லாம் டைரக்டர் ஆகிறதுக்கு அவர்கிட்ட நாங்கள் வந்து பாடம் படிக்கலைன்னா கூட இந்த திரைத்துறையை சீரமைச்சு சாதாரண குடிமகன் கூட ஒரு சாமானிய கலைஞன் கூட இன்றைக்கி திரைத்துறையில் கோரி வச்ச முடியும்னா அவர் போட்டு கொடுத்த ராஜபாட்டதம். அதனால தான் வந்து நாங்கள் உள்ளே வரும்போதே எதுவும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்துக்கும் வந்து தலை போட்டு நின்று நிறுத்தவர் என்ன சொன்னாலும் ஓகேங்கிறது தான் எங்களோட சித்தாந்தம். ஆனால் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒன்று அவர் காதலிக்கிறத நிறுத்தலை. அவர் வந்து 16 வயதுன்னு ஆரம்பித்து அவர் காதலை வந்து நிறுத்தவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நடையை எவ்வளோதான் நடந்தார்ந்தில்லை. எனக்கு வந்து அதிகமாக நான் சொல்கிற மாதிரி இல்லை, நான் வந்து திருவிளையாடலை பார்க்கும்போது அந்த கந்தபுராணத்தை பார்க்கும்போது சிவாஜி சார் ஒரு நடை நடந்து போகிற மாதிரி ஒரு நடை வந்து படத்தில் இருந்து ஞாபகத்தில் இருந்தே இருக்குது. அது மாதிரி ஒரு நடை வந்து நடக்குன்னா அஜித் விஜயம் கலந்து நடக்கிற மாதிரி நடக்கிறார் அண்ணா. அவர் காதலிக்கிறது வந்து ஹீரோயின்ஸ்லாம் மாறிட்டே இருக்காங்க, அவர் மட்டும் காதலிக்கிறது நிறுத்தவே இல்லை, காதலிச்சுட்டே இருக்கார். ஒன்று இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையாக வந்து எந்த ஓல்டு மேனும் எந்த வயதான மனிதனுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, தன்னோட காதல் தான் எப்போ வேணாலும் காதலிக்கிறாங்கிறதுக்கு வந்து ஒரு வந்து ஒரு ராஜபாட்டை கொடுத்துருக்காரு. யாரும் கவலைப்படாதீங்க, யார் வேணாலும் காதலிக்கலாம், எப்போ வேணாலும் காதலிக்கலாங்கிறதுக்கு ஒரு அழகான வந்து ஒரு படம். இது வந்து மனசோட ஒரு ஒரு அழகை நீங்கள் பாருங்கள். நானும் ஒரு டெக்னீஷியன் தான், ஆனால் நான் முதல்ல பார்க்கும்போது முதல்ல படம் காமிச்சார் ஒரு ரஷ் பார்த்தோம், அதை வந்து இவ்வளோ சீரமைக்க முடியுமான்னு வந்து ஒரு டெக்னீஷியனாக எனக்கே வந்து ஒரு ஷாக் தான். அங்கே படம் பார்க்கும்போது வந்து அது எங்கேருந்து எந்த ஷாட்டை எங்கே வருது எப்படி வருது, சும்மா ஒரு ஏதோ ஒரு முதல்ல ஒரு நான் பார்த்த படத்துக்கும் இப்போ காமிக்கிற விஷுவல்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, வேறு வரையும் ஒரு படத்தை வந்து இந்த வயசுலேயும் அவளால் உருவாக்க முடியுதுன்னா வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை தான் வந்து. என்ன இப்போ தான் முதல் முறையாக எனக்கு ஒரு சந்தோஷம்னா என் பொண்டாட்டி வெளியே போகும்போது திட்டம், அவங்க சாரை பாரு எப்போ வந்தாலும் ஒரு முடியாவது இருக்கும் வெள்ளை தெரியுதா பாரு, எப்போ வந்தாலும் அந்த முடி வந்து அவர் அழகாக கொண்டு டை வச்சு வரா, நீ எப்போ பாரு கிழவு மாதிரி வந்து வெள்ளை முடி விட்டு வரேன். இப்போ என்ன சந்தோஷம்னா டை அடிக்காமல் வந்து அவரோட நிஜ இதை வந்து பார்த்துட்டோம் அவங்க, அவரும் காமிச்சிட்டாரு. அதனால் அந்த ஒரு கவலை போயிடுச்சு, நீ என் பொண்டாட்டி என்னை திட்ட மாட்டாங்க. உண்மையிலே இந்த படம் இப்போ இருக்கிற யூத்துக்கும் இப்போ இருக்கிற திரைப்படத்துறையோட டெக்னீஷியன்ஸுக்கும் சவால் விடுற மாதிரியும், 50 வருஷம் கழிச்சியும் என்னால் வந்து ஒரு 16 வயதுல இல்லை மாதிரி வந்து ஒரு அழகான இளமை ததுப்புங்கிற ஒரு பாடலை படத்தை என்னால் எடுக்க முடியுங்கிறதுக்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த திரைப்படம். ஓம் உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த படத்தை யூம் தான் மாற்றணும், யங் மேன் யங் ஓல்டு மேன் கூட கிடையாது, யங் மேன் தான் மாற்றணும் அந்த படத்தை. அவர் வந்து தலைப்பை மட்டும் ஓம் முடிச்சுக்கிட்டார், ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் யூம் தான் பண்ணியது. அவரை பொறுத்தவரும் நாங்கள்லாம் அவர் வந்து பாடம் பயிலாத அவருடைய மாணவர்கள், அவருடைய அசிஸ்டண்ட்டு, அவர் என்ன நினச்சாலும் அவருக்காக எந்த வேலையும் செய்ய தயாராக இருக்கட்டும். ஏன்னா எங்கள் மனதில் அவர் நன்றின்னு ஒன்று, நாங்கள் இன்று மேடையில் உட்காரத்துக்கும் திரைப்படத்துறையில் நாங்கள் இயக்குநராக உட்காரத்துக்கும் அவர் தான் ஒரு காரணம். அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், இந்த திரைப்படம் மிகப்பெரியவற்றையடைந்து அவருக்கும் ஒரு பேரையும் எங்களுக்கு ஒரு சந்தோஷையும் திரைப்படத்துறைக்கு ஒரு புதிய புதிய யுக்தியையும், அதாவது வந்து இந்த படம் ஓடி அதனுடைய தயாரிப்பாளருக்கும் லாபம் வந்து சேரக்கூடிய ஒரு வழியையும் இந்த திரைப்படத்துறைக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் என்னத்தை சொல்ல, இதை பார்த்துட்டு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு தப்பான டைட்டில் வச்சுருக்காரு. பாரதிராஜா சார் டைட்டில் எல்லாத்தையும் நான் வந்து முதல்லையே நேசிச்சிருக்கேன், ஒவ்வொரு டைட்டிலும் சரி. மயிலையும் குயிலையும் அறிமுகப்படுத்தி எங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போக விடாமல் காலேஜுக்கு போக விடாமல் வாடா மகனே வாடா மகனே எங்களெல்லாம் ஒரு திரைக்கூடத்திலே இருந்த திரையுலகத்தை தெருவிலும் எடுக்கலாண்டா சினிமான்னு சொல்லி, கிராமத்திலும் எடுக்கலாம் சினிமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய புரட்சியை படைத்தவர் எங்கள் இயக்குனர் இமயம். இந்த டைட்டில் எனக்கு பிடிக்கலைங்க, ரொம்ப சாரி அப்பா, மன்னிச்சிடுங்க. ஒய்ஓஎம் ஒய்ஓஎம் தான் சொல்லணும், யங் ஓல்டு மேன்.
என்றுமே இளமை மாறாமல் இருக்கிற ஒரே இயக்குனர் எங்கள் இயக்குனர் பாரதி ராஜா தான். இயக்குனர் இதில் எங்காக தான் இருக்கார், அவர் பண்ண கேரக்டர் தான் ஓல்டு. அதை அவரே சொல்லியிருக்கிறார், நாங்கள்லாம் நம்பலை. நம்ம படத்தை பார்க்கும்போது நீங்களும் என்னுடைய முடிவுக்கு வருவீங்கன்னு நிச்சயமாக நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் வந்து என் தமிழாசிரியராகட்டும், பள்ளியில் படிக்கும்போது என்னுடைய தமிழாசிரியர்களாகட்டும், கம்பராமாயணத்தை சொல்லும்போது நான் அப்படியே விஷுவல்ஸை திங்க் பண்ணுவேன். கம்பனின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஷாட். அது அப்போ புரியல எனக்கு. எனக்கு பாரதி ராஜா அவர்களுடைய படத்தை பார்க்கும்போது தான் அந்த கம்பனை உணர்ந்தேன். இவர் திரை கம்பன். எல்லா கவிதைகளையும் எடுத்துக்கலாம். வெய்யோனொழி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எடும் இளையானோரும் இளையானோரும் போடான் மையோ மர கதபோ மறை கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அரிய அளவுடையான். இது கம்பன். இது அப்படியே பாரதி ராஜா அவர்களுடைய படங்களிலே வந்த காட்சிகள். கம்பனின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுகிறது, அவரை சுவாசித்ததால் எங்கள் உடம்பிலும் ஓடுகிறது. கம்பனை நான் நேரில் பார்த்ததில்லை, என் அப்பன் பாரதி ராஜா அவர்கள் மூலமாகத்தான் பார்க்கிறேன். சிம்பிளாக சொல்லப்போனால் அவருடைய படங்களில் கதாநாயகிகளுடைய அறிமுகமே பாரு, இதிலே கூட எவ்வளோ அழகா ஒவ்வொரு ஷாட்டும், காலுக்கு தனி ஷாட்டு, ஜிமிக்கிக்கு தனி ஷாட்டு, கண்ணுக்கு தனி ஷாட்டு, ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி காட்டுறார். வில்ல ஒடிக்கிற ராமன் போகும்போது திடீர்னு பார்க்குறான், திரும்புகிறான், முட்டத்தில் சீதை நிற்கிறார். ராமனே போடுறான் ஷாட்டு, அந்த ஷாட்டு இவரே எடுக்கிறார். தானா தானான அப்படின்னு இங்கிருந்து ஒரு ஷாட்டு, ஜூம் ஷாட் அப்படியே சீதை. உடனே சீதை பார்க்குற தானான அங்கிருந்து மேலே இருந்து. இவருக்கு அண்ணன் வைரமுத்தவர்கள் மிருகத்தினார். அங்கே இதயங்கள் இடம் பெயர்ந்தனண்ணா, அது இவர் படத்துல எல்லாம் இருக்கிற ஷாட் தான். இவர் அதை பார்த்தா அந்த கம்பராமாயணத்தில் சீதையை ராமன் பார்த்ததும் அவன் வில்லை ஒடித்து, வில்லை ராமன் ஒடிக்கலை, சீதை தான் ஒடித்தார். ஏன்னா இதயங்கள் இடம்பெயர்ந்த போதே சீதை தான் வில்லை அதை உடைச்சதாக நம்ம ஏற்றுக்கணும். ஸோ ஆக இந்த இலக்கியங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த சுவாசித்து சுவாசித்து நமக்கு படித்து கொண்டிருக்க மிகப்பெரிய திரை உலக ஆசான் எங்கள் இயக்குநருமே பாரதி ராஜா அவர்கள். அவர் நடிக்கலை, அப்படியே வந்திருக்கார். கடைசியில் போட்டா இருப்பாருங்க அந்த ஆட்டம். அப்பா எம்மா தியேட்டர் அதிரப்போகுது, இவ்வளவு ஆட்டம் போடணும்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஏக்கத்தை அவர் தேக்கி வச்சு கிடைச்சதரா ஒரு சமயம்னு போட்டிருக்காரு பாருங்க. மிரட்டிட்டீங்க அப்பா, மிரட்டிட்டீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்று இப்போதே உறுதியாகிவிட்டது. உங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய வெற்றி காவியமாக இது அமைய வேண்டும், அமையும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.